களை உடுத்தி வெள்ளை பணிபூண்டு வெள்ளை கமலத்திலே வீற்றிருப்பாய் என் தாயே வெள்ளை அரியாசனத்தில் அரசாளும் என் தாயே என் வாக்கில் வரவேண்டும் நீயே அஸ்ட்ரோ டிவி தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் அன்புத்தோழன் அகத்தியர்தாசன் பேசுகிறேன் ஜோதிட ரகசியங்கள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள நமது அஸ்ட்ரோ டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்திக்கிங்க இன்னைய வீடியோவை நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில் மேஷ ராசி நண்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலனை பார்க்கலாம் மேஷராசி நண்பர்களே இந்த மாதம் சில நேரங்களில் உங்களுக்கு சிறிது மனக்குழப்பங்கள் ஏற்படலாம் சில பிரச்சனைகளாலும் சூழ்நிலைகளாலும் உங்கள் நடவடிக்கைகளில் தன்னம்பிக்கையும் தைரியமும் குறைந்து காணப்படலாம் எனவே வேலையில் மிகுந்த கவனம் உங்களுக்கு தேவை ஆயினும் தொழில்துறையில் உங்கள் செயல்பாடு மிக சிறப்பாக இருக்கும் பண வரவும் நன்றாக இருக்கும் அரசாங்கம் தொடர்பான காரியங்கள் கைகூடும் செய்தொழிலில் நல்ல லாபங்கள் கிடைக்கும் ஜீவனம் நன்றாக நடக்கும் சிலருக்கு பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் உங்களில் சிலர் ஆன்மீக பயணங்களும் செல்லக்கூடும் குடும்பத்தில் மிகுந்த சந்தோஷம் நிலவும் குறிப்பாக பெண்களால் அதிக மகிழ்ச்சி உண்டாகும் எனினும் சகோதரர்களிடம் கவனமாக இருப்பது நல்லது காதலர்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சுமாரான பலன்களையே எதிர்பார்க்கலாம் திருமணம் தொடர்பான விஷயங்களிலும் கவனமாக இருங்கள் ஆயினும் கணவன் மனைவிக்குள் அன்பும் பாசமும் நிறைந்து காணப்படும் வாழ்க்கை துணையுடன் நல்ல புரிதல் ஏற்பட்டு தம்பதிகள் இணக்கமான வாழ்க்கையை அனுபவிப்பீர்கள் நிதி நிலைமை இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படலாம் வாழ்க்கை துணை வழியில் தனவரவு ஏற்படும் வாய்ப்பும் உள்ளது வாகனங்கள் வாசனை திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் போன்ற தொழில்களின் மூலம் அதிக லாபம் பெறலாம் இந்த நேரத்தில் உங்கள் பொருளாதார தேவைகள் அனைத்தும் சிறப்பாக நிறைவேறும் இந்த நேரத்தில் மேலதிகாரிகளிடம் நீங்கள் கவனமாக இருப்பது அவசியம் உங்கள் பணிகளை எல்லாம் வெற்றிகரமாக செய்து முடிப்பதும் அவசியம் அலுவலகத்தில் உங்கள் மதிப்பை நிரூபிக்க ஒரு நல்ல வாய்ப்பு உங்களை தேடி வரக்கூடும் சிலர் வேலை தொடர்பாக குறுகிய கால பயணங்களையும் மேற்கொள்ள நேரிடலாம் இந்த காலகட்டத்தில் இடையிடையே சிறு சிறு பிரச்சனைகள் வந்து விலகும் வாய்ப்புள்ளது ஆனால் உங்கள் தொழில் சிறப்பாக நடைபெறும் எனினும் சில நேரங்களில் உங்களுக்கு நீங்களே நஷ்டத்தை வரவழைத்து கொள்ளக்கூடும் எனவே எச்சரிக்கையுடன் செயல்படுங்கள் சனிக்கிழமைகளில் முதியவர்களுக்கு அன்னதானம் செய்வது நல்லது உங்கள் தொழில் லாபத்தை அது அதிகப்படுத்தும் மேஷராசி நண்பர்கள் தொழில் வல்லுநர்கள் தங்களது திறமையால் அனைத்து பணிகளையும் திறம்பட செய்து முடிப்பீர்கள் ஆனால் நீங்கள் கூடுதல் பொறுப்புகளை ஏற்பது நல்லதல்ல ஏனெனில் உங்களால் அவற்றை சரியாக செய்து முடிக்க இயலாமல் போகலாம் பணியிடத்தில் சக பணியாளர்களுடன் நட்புடன் நடந்து கொள்வது உங்களுக்கு நன்மை தரும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த மாதம் உடல்நிலையில் கவனம் செலுத்துவது நல்லது உங்களில் சிலருக்கு நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் வந்து விலகக்கூடும் எனினும் ஏற்கனவே உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கும் சிலர் இந்த நேரத்தில் உடல்நலம் பெறும் வாய்ப்பும் உள்ளது போதுமான ஆழ்ந்த உறக்கம் உங்களுக்கு நன்மை பயக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் இந்த காலகட்டத்தில் அதிக கவனம் தேவை தாங்கள் படித்ததை சிலர் மறந்துவிடக்கூடும் உங்கள் உடல்நிலையிலும் கவனமாக இருங்கள் இந்த நேரத்தில் ஆசிரியர்களின் அறிவுரைகளை கேட்டு நடப்பது நல்லது இவற்றை கடைபிடித்தால் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்கள் படிப்பு சீரான போக்கில் செல்லும் வாய்ப்புள்ளது பணவரவு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மேஷராசி நண்பர்களுக்கு அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு பஞ்சமில்லை அதுவும் அதிகரிக்கும் பெரியோர்களின் ஆதரவும் ஆலோசனையும் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் மனதில் பக்தி எண்ணம் மேம்படும் சுப செலவுகள் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யுன்யம் அதிகரிக்கும் உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தருவதாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருந்தாலும் அவர்களால் செலவுகளும் ஏற்படும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் அனுசரணையாக இருப்பார்கள் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த செய்தி கிடைக்கும் ஷேர் மூலம் பணம் வரும் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவீர்கள் சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு எதுவும் இருக்காது சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கும் வாய்ப்பும் உண்டு உறவினர் நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள் தாய்மாமன் மூலம் எதிர்பார்த்த காரியம் முடிவது இழுபறியாகும் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள் அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும் நிர்வாகத்தினரின் கண்டிப்புக்கு ஆளாக நேரிடும் என்பதால் பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் தொழிலில் கடின உழைப்பு தேவை வருமானமும் அதிகரிக்கும் பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டியிருக்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பெண்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது கணவரின் மனம் போல் நடந்து கொள்வீர்கள் உறவினர்களிடையே நல்ல பெயர் உங்களுக்கு கிடைக்கும் பெண்களுக்கு சாதகமான மாதம்தான் இந்த மாதம் மாதம் முழுவதும் ராசிநாதன் செவ்வாய் பனிரெண்டாம் இடத்தில் மறைவு பெற்ற நிலையில் இருந்தாலும் குருவின் வீட்டில் இருப்பதால் மேஷ ராசி நண்பர்களுக்கு இது கொரோனா தரும் சாதகமற்ற நிலைகளையும் மீறி நன்மைகளை தரும் மாதம்தான் இந்த ஆகஸ்ட் மாதம் சாஃப்ட்வேர் கணக்கு ஊடகம் கலைத்துறை சம்பந்தப்பட்டவருக்கு இனிமேல் முன்னேற்றமான நிலைமைகள் இருக்கும் பத்தாம் இடம் சனியின் இருப்பால் பலம் பெற்று அமைவதால் தொழில் வேலை வியாபாரம் போன்றவைகள் இனி சிறப்பாக நடைபெறும் அரசு பணியாளர்கள் மருத்துவம் விளையாட்டு காவல்துறையினர் சிகப்பு நிற சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமானத் துறையில் இருப்பவர்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மிக நன்மைகளை அதிகம் பெறுவார்கள் குறிப்பிட்ட ஒரு பலனாக ஆறாம் அதிபதி புதன் ராகுவுடன் மாதம் முழுவதும் இணைந்து பாபத்துவமாக இருப்பதால் எங்கும் எதிலும் மறைமுகமான எதிர்ப்புகள் உங்களுக்கு இருக்கும் போலியாக சிரித்து பேசும் நபர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள் நண்பனை போல சிரித்து பழகி ஒருவர் துரோகியாக கூட மாறலாம் ஜீவனாதிபதி சனி வலுவாக இருப்பதால் ஓரளவு பணவரவு உண்டு வெளிநாட்டிலிருந்து பணம் வரும் சகோதரர்களால் நன்மை உண்டு தந்தை வழி உறவினர்கள் உதவுவார்கள் கணவன் மனைவி உறவும் வாழ்க்கை துணை வழியில் உதவிகளும் சுமாராகவே இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு இருக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தமாக வழக்குகளும் கோர்ட்டு கேசு போன்றவையில் இருப்பவர்கள் வழக்கை முடிக்குமாறு அவசரப்பட வேண்டாம் ராசிநாதன் நேர் வலு இழப்பதால் வீண் வரும் வாய்ப்பும் இருக்கிறது மனம் எப்போதும் ஒருவித குழப்பத்துடன் இருக்கும் வம்பு வழக்கு ஏதேனும் வரலாம் என்பதால் அனைத்து விஷயங்களிலும் யோசித்து செயல்படுவது நல்லது போட்டி பந்தயங்களில் கலந்து கொள்ள வேண்டாம் அவைகளில் எதிர்பார்த்த பலன் கிடைப்பது கடினம் பங்கு சந்தை வேண்டவே வேண்டாம் தேவையில்லாமல் யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள் கூடுமானவரை எல்லோரையும் அனுசரித்து செல்வது நல்லது சர்க்கரை ரத்த அழுத்தம் போன்றவைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது முக்கியமாக கண் பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் எடுப்பவர்களுக்கு விசா போன்றவைகள் ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு கை கொடுக்கும் உங்கள் கைகளுக்கு ஒன்று இரண்டு மூன்று ஆறு ஏழு பதினைந்து பதினேழு இருபது இருபத்திரெண்டு இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளில் பணம் வந்து சேரும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டில் இருப்பதால் எதிலும் விழிப்புணர்வுடன் நீங்கள் இருக்க வேண்டும் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள் சிக்கனம் சேமிப்பை தரும் என்பதை உணரும் காலம் இது இருப்பினும் அனுபவத்தால் அனைத்தையும் உணர்ந்து கொள்வீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் இந்த மாதத்தில் நிலவும் மாத முற்பகுதியில் பொருளாதார நிலையில் இருந்த முடக்கம் மாறி முன்னேற்றம் அதிகரிக்கும் உங்கள் இனிமையான பேச்சால் அனைவரையும் வசீகரிப்பீர்கள் எதிர்காலம் பற்றிய வீண் பயம் மனதில் குடிகொள்ளும் சுய சந்தேகத்தை தவிர்ப்பது மிக நல்லது உடன்பிறப்புகளால் மனக்கசப்புகள் உண்டாகும் பயணங்களை தவிர்ப்பது நல்லது தாய் மற்றும் உறவுகளால் அனுகூலம் உண்டு வீட்டிற்கான வசதிகளை மேம்படுத்திக் கொள்வீர்கள் குழந்தைகள் உடல்நிலையில் கவனமாக இருங்கள் குழந்தைகளின் நடவடிக்கைகளை கண்காணிப்பில் வைத்து அன்புடன் அரவணை செல்வதால் தேவையற்ற வின் பிரச்சினைகளை தவிர்க்கலாம் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது இந்த மாதத்தில் உங்களுக்கு நற்பலனை தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் பணிகளில் மற்றும் ஆவண விஷயங்களில் கவனமுடன் இருங்கள் கணவன் மனைவிக்குள் அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும் மனைவி மற்றும் மனைவி வழி உறவுகளால் ஆதாயம் உண்டு எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தனவரவும் இந்த மாதத்தில் உண்டாகும் தந்தை உடல் ஆரோக்கியம் சீரடையும் தந்தையுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சினைகள் நீங்கி சுமூகமான சூழல் ஏற்படும் இழந்த உரிமையை இந்த மாதத்தில் நீங்கள் திரும்பப் பெறுவீர்கள் நண்பர்கள் விஷயத்தில் கவனமுடன் இருங்கள் மேஷராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் சாதகமான அமைப்பு என்றாலும் எதிலும் நிதானமாக செயல்பட வேண்டிய மாதம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் எடுக்கும் காரியங்களில் தடைகளுக்கு பின் வெற்றி உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் இல்லவும் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கிறது பண வரவுகள் ஓரளவுக்கு சுமாராக இருந்தாலும் எதிர்பாராத உதவிகள் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் சில கிடைக்கப்பெற்று உங்கள் குடும்ப தேவைகள் யாவையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள் திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகளில் அனுகூலமான பலன் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்தினால் வீண் மருத்துவ செலவுகளை தவிர்க்கலாம் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கும் முயற்சியில் சற்று சிந்தித்து செயல்படுவது நல்லது ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வதும் நல்லது பணம் கொடுக்கல் வாங்கலில் பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்துவதை தவிர்க்கலாம் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும் அரசு வழியில் எதிர்பார்க்கும் உதவிகளில் சாதக பலன் ஏற்படும் கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது நல்லது தேவையற்ற பயணங்களை தவிர்த்தால் அலைச்சல்கள் குறையும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பல அதிகரித்தாலும் பணியில் நிம்மதியான நிலையை இருக்கும் எதிர்பார்க்கும் உயர்வுகள் கிடைப்பதில் சில தடை தாமதங்கள் ஏற்படலாம் பிள்ளைகள் விஷயத்தில் அதிக கவனம் செலுத்துவது இந்த காலகட்டத்தில் மிக நல்லது சிந்தனையில் புதுமையுடனும் செயலில் நேர்மையுடனும் வாழ்ந்து வெற்றி பெறும் நீங்கள் இந்த மாதம் உங்களின் கல்வியறிவு உங்களின் வாழ்க்கை முறையில் புதிய மறுமலர்ச்சியை உருவாக்கி தரும் நற்காரியங்களை நடத்துவதற்கு தேவையான பொருளாதாரம் உறவினர்கள் வகையிலிருந்தும் செய்தொழில் லாபத்திலிருந்தும் நிறைவாக உங்களுக்கு கிடைக்கும் மாணவர்கள் முழு கவனத்துடன் செயல்பட்டு நல்ல தரத்தை எட்டி பிடிப்பார்கள் ஆசிரியர்களின் நல்ல ஆதரவு எப்பொழுதும் உங்களுக்கு சாதகமாக அமையும் அஸ்வினி நட்சத்திர நண்பர்கள் இந்த மாதத்தில் நிதி நிலைமை உங்களுக்கு சீராக இருக்கும் குடும்ப சூழ்நிலை திருப்திகரமாக இருக்கும் அதனால் மன நிறைவை தரும் உடல் உபாதைகள் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டு ஆரோக்கியம் பாதிக்கப்படும் கவனமாக இருங்கள் பரணி நட்சத்திர நண்பர்கள் இந்த மாதம் வேலை பார்த்து வரும் நண்பர்களுக்கு நிறுவன மாற்றமோ அல்லது ஊர் மாற்றமோ ஏற்படக்கூடும் அதனால் உங்களுக்கு நன்மையே ஏற்படும் என்பதை மறக்காதீர்கள் வருமானமும் எதிர்பார்த்த அளவிற்கு இருக்கும் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்த நண்பர்கள் இந்த மாதம் கடின உழைப்பு உங்களுக்கு இருக்கும் அதற்கான முன்னேற்றம் இருப்பதால் அது பற்றி கவலைப்பட வேண்டியிருக்காது மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு நல்லபடியாக இருக்கும் கடன் வாங்க வேண்டி வரலாம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு நல்ல தேதிகள் ஒன்று இரண்டு ஐந்து ஆறு ஏழு இருபது இருபத்தி ஒன்று இருபத்தெட்டு இருபத்தி நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் எட்டு ஒன்பது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த மாதத்தில் பரிகாரமாக முருகப்பெருமான் மற்றும் ஸ்ரீ நரசிம்மர் வழிபாடு பூஜை மற்றும் ஆலயங்கள் சென்று வணங்குதல் செவ்வாய் சனி ராகு கேது முதலிய கிரக கிரகமூர்த்திகளுக்கு பூஜை ஹோமம் செய்து வழிபடுதல் ஆதரவற்றோர் இல்லங்களில் உள்ள குழந்தைகளுக்கு உணவு அளித்தல் ஏழை மாணவர்களின் கல்விக்கு உதவி செய்வது அதுபோல வெள்ளியன்று ராகு காலத்தில் துர்க்கையை நினைத்து விளக்கேற்றி வழிபடுவது மிகவும் நல்லதாக இருக்கும் இந்த மாதத்தில் மேலும் பரிகாரமாக வியாழக்கிழமை தோறும் ஸ்ரீ முருகப்பெருமானை பூஜையுங்கள் அது உங்களை நல்வழிபடுத்தும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவாலயங்களுக்கு சென்று சிவ வழிபாடு செய்வதும் ராகு காலங்களில் துர்க்கை அம்மனுக்கு குங்கும அபிஷேகம் செய்வதும் சிறப்பான பலனை கொடுக்கும் அதுபோல துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை பழத்தில் தீபமேற்றி வழிபாடு செய்தால் விரை செலவுகள் இல்லாமல் விரும்பிய செலவுகள் செய்யும் நல்வாய்ப்பையும் பெறலாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகள் செவ்வாய் வெள்ளி சந்திராசிரம தினங்களாக ஆகஸ்ட் இரண்டு மூன்று இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது போன்ற ஜோதிட தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்